எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நேரா கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 43, புலி எங்கே. போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தணும்? பன்னி ஆதித்ய கரிகாலர் பக்கம் திரும்பி நிக்குது அப்படிங்கறதோட நிறுத்தணும் இல்லையா? இப்ப வாங்க தொடர்ந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆதித்ய கரிகாலர் எப்பேற்பட்ட ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு அப்படிங்கறத வந்தியத்தேவன் கவனிக்கிறான். கண்மூடி திறக்கிற நேரத்துல குதிரைய வேகமா செலுத்திட்டு வந்து பன்னி மேல தன் கையில வச்சிருந்த வேலை செலுத்துறான். வேல் பன்னியோட முதுகுல லேசா குத்துது. பன்னி உடனே தன்னுடைய உடம்ப ஒரு குலுக்கு குலுக்கிட்டு திரும்புது. அந்த வேகத்துல வந்தியத்தேவன் கையில பிடிச்சிருந்த வேல் நழுவி விழுந்துருது. பன்னியோட முதுகுல லேசா குத்திட்டு இருந்த அந்த வேலும் நழுவி கீழே விழுந்துருது. பன்னி இப்ப வந்தியத்தேவன் பக்கம் திரும்புது. அவன் தன்னுடைய அபாயகரமான நிலையை புரிஞ்சுக்கிறான். பன்னியோட தாக்குதலுக்கு அவனுடைய குதிரையால கண்டிப்பா ஈடு கொடுக்க முடியாது. கையில வேலும் இல்ல. இளவரசர் இன்னும் குதிரைக்கு கீழ இருந்து வெளியே வந்த பாடல. தான் குதிரை மேல இருந்தபடி ஏதாவது ஒரு மரத்துல தாவி ஏறிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். சே, எவ்வளவு அபாயங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டு கேவலம் ஒரு காட்டு பண்ணிக்கிட்ட மாட்டணுமா என்ன அப்படின்னு அவன் யோசிக்கிறப்ப பக்கத்திலேயே ஒரு தாழ்ந்து படர்ந்த மரம் ஒண்ணு இருக்குது. வந்தியத்தேவன் குதிரை மேல இருந்து பாய்ந்து மரத்தோட கிளையில உன்னை தாவி பிடிச்சு ஏறிக்கிறான். அதே சமயம் பன்னி அவனுடைய குதிரையை முட்டி தள்ளுது. குதிரை தட்டு தடுமாறி விழப்போகுது. ஆனா சமாளிச்சுக்கிட்டு அந்த பக்கம் போயிடுது. கரிகாலர் இன்னும் குதிரைக்கு கீழே தான் இருக்காரு. வந்தியத்தேவன் மரக்கலை மேல இருக்கான். காட்டு பண்டி ரெண்டு பேரையும் திரும்ப திரும்பி பாக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு எதிரிகளை யார தாக்கலாம் அப்படின்னு அது முடிவு செஞ்சுட்டு ஆதித்ய கரிகாலர் பக்கம் திரும்புது. இளவரசர் இன்னும் குதிரை கீழே தான் இருக்காரு. இப்படி அவர் வெளியே வந்தாலும் உடனே அதை தாக்க முடியாது. வில்லும் அம்பும் அவர் கையில இல்ல. குதிரைக்கு கீழே மாட்டிக்கிட்டதுனால அவருக்கு ஏதாவது பலமான காயம் கூட ஏற்பட்டிருக்கலாம். எப்படியும் இளவரசருக்கு கொஞ்சம் நேர அவகாசம் வேணும். இவ்வளவுத்தையும் நம்ம வந்தியத்தேவன் மின்னல் மின்னும் நேரத்துல யோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வரான். தான் மேல ஏறி உட்கார்ந்திருந்த அந்த மரக்கிளைய பலமா ஆட்டுறான். ஆ ஊ அப்படின்னு கத்துறான். அவனுடைய யுக்தி பழிச்சு போகுது. பன்னி இப்ப அவன் ஏறி இருந்த மரத்தை நோக்கி வருது. வரட்டும் வரட்டும், வந்து மரத்தை முட்டி கொல்லட்டும் அப்படின்னு வந்தியத்தேவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப பார்த்து அவன் ஏறி உட்கார்ந்திருந்த அந்த மரம் அவன் உழுக்கின வேகத்துல மடமடன்னு முறிய ஆரம்பிக்குது. கடவுளே, இது என்ன ஆபத்து! கிளையோட தரையில விழுந்துட்டா? அடுத்த நிமிஷமே பன்னியோட கோர பற்கள் அவனை சின்ன பின்னமா கிளிக்க போது வேறு கிளையில தாவி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி பிடிக்கவும் முயற்சி செய்யறான். ஆனா கிளை கொஞ்சம் தூரமா இருந்ததுனால ஒரு கை மட்டும்தான் பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்த கிளை மெல்லியதா இருந்தனால வளைஞ்சு கொடுக்குது. கைப்பிடி நழுவ ஆரம்பிக்குது. கால்கள் ஊசலாடுது. சரி, கீழே விழ வேண்டியதுதான். விழுந்ததும் மரணம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஏதோ கடைசியா ஆதித்ய கரிகாலரையாவது நம்மால காப்பாத்த முடிஞ்சதே. இளைய பிராட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அடைவா. தன்னுடைய மரணத்துக்காக ஒரு துளி கண்ணீர் கூட விடுவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த சமயம் அவனுடைய கைப்பிடியும் நழுவி போகுது. வந்தியத்தேவன் கண்களை இறுக முடிக்கிறான். தடால்னு கீழே விழறான். விளரப்பையே நினைவு எழுந்து போறான். நினைவு வந்து கண் விழிச்சு பாக்குறப்ப ஆதித்ய கரிகாலர் அவன் முகத்துல தண்ணீர் தெளிச்சிட்டு இருக்கதை பாக்குறான். சட்டுன்னு நிமிந்து எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு, இளவரசி பிழைச்சுக்கிட்டீங்களா? ஆமா ஆமா, உன்னுடைய தயவால இன்னைக்கு பிழைச்சுக்கிட்டேன். காட்டு பண்ணி என்னாச்சு? அதோ அப்படின்னு இளவரசர் சுட்டி காட்டுற இடத்துல காட்டு பண்ணி செத்து கிடந்தது. வந்தியத்தேவன் அதை உத்து பாக்குறான். அரசே, இவ்வளவு சின்ன உருவம் இல்ல இந்த பிராணி, என்ன பாடுபடுத்திருச்சு? கடைசியில அதை எப்படிதான் கொன்னீங்க? நான் கொல்லல, உன்னோட வேலும் நீயும் சேர்ந்துதான் கொன்னீங்க அப்படின்னதோ வந்தியத்தேவனுக்கு ஒன்னும் புரியல. இளவரசருடைய முகத்தையே பாக்குறான். என்னுடைய வேலை நீங்க நல்லா உபயோகப்படுத்தி இருக்கீங்க, ஆனா நான் ஒண்ணும் செய்யலையே. ஆபத்தான சமையல உங்களுக்கு உதவி செய்ய முடியாம போயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ மரக்கிளைய பிடிச்சு உலுக்கி சத்தம் போட்ட இல்லையா, அப்ப நான் குதிரைக்கிலிருந்து வெளியே வந்து உன்னோட வேலை எடுத்துக்கிட்டேன். என் மனசுல கொந்தளிச்சிட்டு இருந்த கோபத்தை எல்லாம் பாவம் இந்த பன்னி மேல உபயோகப்படுத்திட்டேன். வேலால குத்தப்பட்டதும் அது பயங்கரமான சத்தம் போட்டது. என் காதை செவிடாயிடும் போல இருந்தது. ஆனா வேலால மட்டும் அது சாகல. நீ மரக்கிளையிலிருந்து நழுவி விழுந்த இல்லையா, அப்ப அது மேலதான் விழுந்த. அந்த அதிர்ச்சியிலதான் அது செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. வந்தியத்தேவனும் அதை நினைச்சு நினைச்சு சிரிக்கிறான். உடம்ப தடவி தடவி பாத்துக்கிறான். நல்ல வேலை பன்னி மேல விழுந்தனாலதான் காயம் படாம தப்பிச்சிருக்கோம் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிறான். அப்பப்பா, எவ்வளவு மூர்க்கமான பிராணி! கந்தமாறன் காட்டு பண்ணிய பத்தி சொன்னது அவ்வளவு உண்மைதா? வடக்கே இருக்கக்கூடிய மலையை சேர்ந்த காடுகள்ல ஒத்த கொம்புள்ள ஒரு பன்னி ஒன்னு இருக்குதான்.
ஏறக்குறைய யானை அளவுக்கு பெருசா இருக்கும். அந்த மாதிரி பண்ணியா இருந்தா நீ ஏறி இருக்க மரத்தை முட்டி இருந்தா மரம் என்ன பாடுபட்டு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாரு. மரம் அடியோட முறிஞ்சு விழுந்திருக்கும், நீங்க எரிஞ்ச வேலும் முறிஞ்சு போயிருக்கும், நம்ம கதி அதோ கதியாயிருக்கும், சோழ குலத்தோட எதிரிகளுக்கும் வேலை மிச்சமா போயிருக்கும். தம்பி உண்மையை சொல், என் குதிரை தடுமாறி விழுந்ததும் நீ வேலை எரிஞ்சியா? அந்த காட்டுப்பணி மேல எரிஞ்சியா இல்லைனா ஏ மேல எரிஞ்சியா அப்படின்னதோ வந்தியத்தேவன் ஆத்திரத்தோட, ஐயா உண்மையாவே நீங்க இந்த கேள்வியை கேட்குறீங்களா? அப்படி நீங்க சந்தேகப்படுறதா இருந்தா பன்னிய கொண்டு என்னை காப்பாற்றி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா ஆமா, ஊமையில சந்தேகப்படக்கூடாதான். நீ மரக்கிளைய ஆட்டினனாலதான் அந்த பன்னிய கொல்ல முடிஞ்சுது. ஆனாலும் நீ வேலை எரிஞ்சப்ப ஒரு கணம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்பெல்லாம் எனக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தேவையில்லாம சந்தேகம் தோணுது. யமன் என்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்கான் அப்படின்ற பிரம்மைய போக்கிக் கொள்ளவே என்னால முடியல. யமன் இந்த பன்னி உருவத்துல என்ன கொல்ல வந்ததா கூட நான் நினைக்கிறேன். அப்படின்னா ரொம்ப நல்லதா போயிடுச்சு அரசே. உங்களை தொடர்ந்து வந்த யமன் செத்து ஒளிஞ்சிட்டான். இனி என்ன கவலை? கந்தமாறனோட நாம போட்டியிட்ட மாதிரி பந்தயத்துல ஜெயித்துட்டோம். பன்னியை இழுத்துட்டு போக வேண்டியதுதானே. புறப்படலாம், வாங்க. புறப்பட வேண்டியதுதான், ஆனா என்ன அவசரம்? இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு களைப்பெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் போலாம். நீங்க களைப்படைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றது இப்பதான் முதல் முறையா நான் கேக்குறேன். குதிரையோட அடியில சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உடலோட களைப்பை விட உள்ளத்தோட களைப்பு தான் அதிகமா இருக்குது. வந்த வழியே செல்லணுமா? மறுபடியும் அந்த மூடர்களோட சேர்ந்துல நம்ம பிரயாணம் செய்ய வேண்டியதா இருக்கும். அதை காட்டிலும் இந்த ஏரிய கடந்து போயிட்டா என்ன? கடவுளே, இந்த சமுத்திரம் போன்ற ஏரிய நீந்தி கடக்கணுமா? என்ன சொல்றீங்க? பண்ணிக்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தின என்ன ஏரியில மூழ்கடிச்சு கொல்ல பாக்குறீங்களா? இல்ல இல்ல, உனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னால கூட இவ்வளவு பெரிய ஏரியெல்லாம் நீந்தி கடக்க முடியாது. ஒரு படகு கிடைச்சா சுலபமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படகை பார்த்தோம் இல்லையா? அது எங்கேயாவது பக்கத்துல தான் கரையோரமா தங்கி இருக்கும். அதை தேடி பிடிச்சா என்ன? குதிரைகளோட கதி என்னாவது? காட்டு மிருகங்களுக்கு உணவாகட்டும் அப்படின்னு இங்கே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு வந்தியத்தேவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஐயா, அந்த புலி எங்க? அடடா, நானும் அதை மறந்துட்டேன். பக்கத்துல எங்கேயாவது மறைஞ்சு போயிருக்கலாம். யமன் பன்னி ரூபத்துல வராம ஒருவேளை புலியோட ரூபத்துல என்ன தொடரலாம் இல்லையா அப்படின்னு சொன்னதோ ரெண்டு பேரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்தியத்தேவன் அதோ அப்படின்னு சுட்டி காட்டுறான். அவன் சுட்டி காட்டிய திசையை நோக்கி அவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அப்ப அங்க ஒரு மரம் விழுந்து கிடக்குறது அவங்களுக்கு தெரியுது. அது ரெண்டு கரைகளையும் தொட்டுட்டு இருக்குது. அது மேல அந்த புலி மெல்ல மெல்ல ஊர்ந்து போய் அந்த கரையோட இன்னொரு பக்கத்துக்கு சேர போகுது. அத ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க. ஒரே கணம் அவங்க ரெண்டு பேர் மனசுலயும் ஒரே எண்ணம் ஏற்படுது. ஆஹா, படகுல வந்த பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவன், இந்த வாய்க்கால அடுத்துள்ள தீவுல தானே அந்த பெண்கள் இறங்கி இருக்கணும். காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானதாச்சே. பன்னியோட பூலியும் கொண்டு எடுத்துட்டு போய் தான் ஆகணும் போல இருக்குது அப்படின்னு இளவரசர் சொல்றாரு. இந்த வாய்க்காலை எப்படி தாண்டறது? குதிரைகள் மரப்பாலத்து மேல போக முடியாது இல்லையா? தண்ணீர் கொஞ்சமா தான் இருக்கும், இறங்கி போலாம் அப்படின்னதும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க குதிரை மேல ஏறிக்கிட்டு வாய்க்கால்ல குதிரையை இறக்குறாங்க. வாய்க்கால்ல தண்ணீர் அதிகமா இல்ல, ஆனா ஒரே சேரா இருந்தது. குதிரைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கறையை அடையுது. காட்டுக்குள்ள மிக ஜாக்கிரதையோட நாலாபுறமும் ரெண்டு பேரும் உத்து பார்த்துட்டே போறாங்க. கரிகாலன் கையில வில்லும் அம்பும் தயாரா இருந்தது. வந்தியத்தேவன் தன்னுடைய வேலை புலி மேல எரியறதுக்காக ஆயத்தமா காத்துட்டு இருக்கான். திடீர்னு காட்டுல இருந்து சாதாரணமா கேக்கும் சத்தங்கள் அடங்கிட்டு ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. அம்மா அம்மா, புலி அப்படின்னு கத்துறது போல கேக்குது. மணிமேகலை மரக்கிளை மேல சித்த புலிய பார்த்தா இல்லையா? அதே சமயம் சமையல் வேலையில ஈடுபட்டு இருந்த அந்த தோழி பெண்ணும் அந்த புலிய பார்த்துட்டு தான் கத்துறா. அந்த குரல் இரு நண்பர்களுடைய காதலையும் விழுது. குதிரைகள் வேகமா செலுத்திட்டு குரல் வந்த திசையை நோக்கி அவங்க போறாங்க. ஏரிக்கரையோட ஒரு பக்கம் திரும்பினதும் அவங்க கண்ட காட்சி ரெண்டு பேரையும் திடுக்கிட செய்து. அடுத்த கணம் சிறுத்தை தண்ணி மேல நின்ன பெண்கள் மேல பாய போகுது அப்படிங்கிறத கரிகாலனும் வந்தியத்தேவனும் புரிஞ்சுக்கிறாங்க. வந்தியத்தேவன் வேலை உபயோகப்படுத்த தயங்குறான். வேல் தவறி பெண்கள் மேல பட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு பயப்படுறான். கரிகாலனுக்கு அப்படிப்பட்ட தயக்கமே ஏற்படல. வளைச்சிருந்த வில்ல அம்ப கோர்த்து நல்லா குறி பார்த்து இழுத்து விடுறான். அம்பு வேகமா பாய்ந்து போய் சிறுத்தையோட அடி வயித்துல பாயுது. சிறுத்தை கத்திக்கிட்டு அந்த பெண்கள் மேல பாயுது. அடுத்த கணம் என்ன நடந்தது அப்படிங்கறத தெளிவா பார்க்க முடியாதபடி ஒரே குழப்பமா இருந்தது. சிறுத்தையும் பெண்கள் இருவரும் திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க. சில கன நேரம் கழிச்சு
மூணு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்து தண்ணிக்குள்ள இருந்து வெளியே தலையை நீட்டுறாங்க. ஏரியில நீரோட ரத்தமும் கலந்து செக்க செவேன் ஆகி போகுது. இந்த அத்தியாயம் இத்தோட முடிஞ்சு போகுது. அடுத்த அத்தியாயத்துல தொடர்ந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.